Hello friends, in this video, cake decoration kaga, na sila items lam purchase panirunda. Enna nan paakalam. Indha things ellame na online la dhaan order panirunda. Idhu pathinga nama homemade chocolates cover pandradhukaga golden color foil wrappers. Indha package la irukkiradhu oru Barbie doll cake topper. Indha doll ku top part mattum dhaan irukum. Idoda bottom part pathinga na appadiye cake la fix panikkira maadhiri vandirukum. இந்த பார்பி டாலை யூஸ் பண்ணி நம்ம சாக்லேட் பொக்கே செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக சில லைட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா பேட்டரி டைப்பு, 1 மீட்டர் அளவு இருந்தது. இதில் 3 மோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 தடவை ப்ரெஸ் பண்ணால் நல்லா பிளிங்காக எரியும். செகண்ட் மோடு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பிளிங்க் ஆகும். தேர்ட் மோடு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. அதுவே 4th டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா லைட் ஆஃப் ஆகிடும். அந்த உள்ளே இருக்கிற பேட்டரியை செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா லைட் எரியாது. அதே அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா தான் லைட் எரியும். இது ரொம்பவே ஒரு சூப்பரான கேக் டெக்கரேஷன் ஐட்டம் தான். நான் டோட்டலாக 2 லைட்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ கலரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லைட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். அடுத்தது நம்ம அப்சராஸ் ஹோம்மேட் கேக்ஸ்க்கு ஒரு பிடிஎஸ் தீம் கேக் ஆர்டர் வந்திருந்தது. அதுக்காக பிடிஎஸ் பாய்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கேக் டாப்பர் செட் வாங்கியிருந்தேன். மெயினாக நான் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் ஆர்டரே பிளேஸ் பண்ணேன். மற்ற கேக் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் இது கூட அப்படியே ஆட் ஆன் ஆகிடுச்சு. அடுத்ததாக கோல்டன் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கேக் டாப்பர் செட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை கேக்கில் வைக்கும்போது கேக்கே ரொம்ப ராயலாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி கேக் செய்யும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. அடுத்ததாக லஞ்சுக்கு நான் பாலக் புலாவ் செஞ்சுருந்தேன். இந்த பாலக் புலாவ் செய்கிறதுக்கு 1 கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் விரிஞ்சி இலை, 2 அன்னாசிப்பூ, 3 மராட்டி மொகு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடலாம். 1 கப் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது 1 கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கிறேன். கூடவே நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கேரட், பட்டாணி, அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண முள்ளங்கி, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த பாலக்கீரையும் வெஜிடபிள்ஸும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கறி மசால் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் 2 கப் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதனால் நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 மூடி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் 2 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட பாலக் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாலக்கீரையை நாம் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். நார்மலாக ஒரே மாதிரி கீரையாக சமைக்காமல் பாலக்கீரையை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸில் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.